வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் உரிமையுடன் மோதுவது நெருப்புடன் விளையாடுவதை போன்றது மைத்திரி காட்டம். சிறைச்சாலைகளில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று, சிறைச்சாலைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல். இன்று தனிமைப்படுத்தல் நீக்கப்பட்ட பிரதேசங்கள் தொடர்பாக வெளியான அறிக்கை. நாட்டில் ஒரு சட்டமே முஸ்லிம்களின் செயலால், சீற்றமடைந்த தேரர். நம்பிக்கையுடன் காத்திருங்கள், மாகாண சபை தேர்தல் நிச்சயம், அடித்து கூறும் தெளிவன் எம்பி. யாழில் இப்படியான நிலையா, வெளியான தகவலால் மக்கள் அச்சம். வெள்ளிக்கிழமைகளில் அரச தனியார் ஊழியர்களின் ஆடை தொடர்பான அறிவிப்பு. யாழில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்து, நால்வர் ஆபத்தான நிலையில். உடன் அமுலுக்கு வரும் வகையில் மற்றொரு பகுதி முடக்கம். இலங்கை வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் செயற்பாடால் வெளியிடப்பட்டுள்ள அதிருப்தி. சமூக வலைதளங்களில் பரவும் போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என ராணுவ தளபதி எச்சரிக்கை. தமிழர்களின் உரிமையுடன் மோதுவது நெருப்புடன் விளையாடுவதை போன்றது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதேவேளை சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கு தனக்கு விருப்பம் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இன்றைய தினம் வரை 4,103 அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 123 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள், 460 பேர் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தண்டனை விதிக்கப்பட்ட ஆண் கைதிகளாகவும், 9 பேர் தண்டனை விதிக்கப்பட்ட பெண் கைதிகளும் அடங்குகின்றனர். தண்டனை விதிக்கப்படாத விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 3,317 ஆண் கைதிகள் மற்றும் 194 பெண் கைதிகள் கொரோனா தொற்றாளர்கள் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 119 அதிகாரிகள் மற்றும் 3,244 கைதிகளும் குணமடைந்துள்ளனர். மேலும் 4 அதிகாரிகள் மற்றும் 727 கைதிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிறைச்சாலை கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இதுவரை 5 பேர் உயிரிழந்தனர் என்றும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 5 தனிமைப்படுத்தலிலிருந்து சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாளக கலவேவ வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பொருளை காவல்துறை அதிகாரத்திற்குட்பட்ட வனாந்தமுள்ள கிராம சேவகர் பிரிவு, மிரிஹானை காவல்துறை அதிகாரத்திற்குட்பட்ட தமிழ்நாடு என்பன நாளையுடன் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளது. இதேவேளை பேலிய கொடவத்தை, மீகவத்தை கிராம சேவகர் பிரிவு, ரோஹண விகார மாவத்தை, நள்ளிஹகவத்தை, பூரண கொட்டுவத்தை ஆகிய பகுதிகளும் நாளை முதல் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளன என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமூகம் இல்லாத பிரச்சனையை எல்லாம் உருவாக்கி வருகின்றது என சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் கும்ருஹம்பே வஜித தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்டத்திற்கிணங்க கொரோனாவால் இறக்கும் நபர்களின் உடல்களை தகனம் செய்வது மிகவும் பொருத்தமான நடவடிக்கை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிச்சயமான மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும், அதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கூத்தலீபன் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா கருப்பணிச்சாங்குளத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மாகாண சபை தேர்தல் விரைவில் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களது கட்சியின் நிலைப்பாடாகும். அந்த மாகாண சபை தேர்தலில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பலப்படுத்தும் பட்சத்தில் தான் வடமாகாணம் வளமான மாகாணமாக வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுதந்திர கட்சியினர் ஏற்கனவே இருந்த மாகாண சபையை கூட்டுமாறு தெரிவிப்பது அது அவர்களுடைய கருத்தை தவிர அது முடிவல். பெரும்பான்மையுள்ள இந்த அரசியலில் முக்கிய பதவியில் இருக்கும் எமது அமைச்சர் கூட மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் எனத்தான் விரும்புகின்றார் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கூத்தலீபன் தெரிவித்துள்ளார். யாழில் 1,305 குடும்பங்களைச் சேர்ந்த 3,736 பேர் தனிமைப்படுத்தலில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். யாழ் மாவட்ட கொரோனா நிலைமைகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போது மேற்கண்டவாரிவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இன்று வரை 160 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ள நிலையில் குறித்த தொற்றாளர்களுடன் நேரடியான தொடர்புகளை பேணியதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் இன்றைய நிலையில் 1,305 குடும்பங்களைச் சேர்ந்த 3,736 நபர்கள் சுய தனிமைப்படுத்தலில் உள்ளனர்.
யாழில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 28 பேர் வீடு திரும்பியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் யாழ் மாவட்ட மக்கள் எந்த நிலையிலும் அச்சமடையாமல் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சுகாதார திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களை கடைபிடித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாரத்தில் ஒரு நாளில் பேட்ரிக் அல்லது கைத்தறி துணிகளால் நெய்யப்பட்ட ஆடைகளை அணிந்து சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு பேட்ரிக் கைத்தறி நெசவு மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி இராஜாங்க அமைச்சர் அரச மற்றும் தனியார் ஊழியர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்காக வெள்ளிக்கிழமை தினத்தை ஒதுக்குவதாக இராஜாங்க அமைச்சர் தயா ஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். இதற்கான சுற்று நிரூபத்தையும் அரச சேவை அமைச்சினூடாக எதிர்வரும் நாட்களில் வெளியிட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை 5:20 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் வட்டாரம் தெரிவித்தது. மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற வாகனமும் நேருக்கு நேர் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் அந்த வாகனத்தில் பயணித்த 4 பேர் படுகாயமடைந்துள்ளதுடன் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சாவச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி மாவட்டத்தில் உள்ள மற்றொரு பகுதியை முடக்குவதற்கு சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்படி கண்டி பூஜா பெட்டிய கொஸ்கோட்டை பகுதியை இவ்வாறு முடக்க உள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் 31 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி முடக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி நகரின் பூராணவத்தை மேற்கு பகுதி ஏற்கனவே இந்நிலையில் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் நாட்டிலிருந்து இலங்கை வந்துள்ள சுற்றுலா பயணிகள் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு சபையுடன் செய்து கொண்டுள்ள அடிப்படை இணக்கப்பாடுகளை மீறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பயணம் செய்யும் சில இடங்கள் சம்பந்தமான சுற்றுலா ஊக்குவிப்பு சபைக்கு அறிவிக்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த உக்ரைன் நாட்டு சுற்றுலா பயணிகளை யாழ வனவிலங்கு சரணாலயத்துக்கு அழைத்து சென்ற 27 ஜீப் வண்டிகளை ஓட்டிச் சென்ற சாரதிகள் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் தம்மை தனிமைப்படுத்த உள்ளதாக அதிகாரிகள் முன்கூட்டி தமக்கு அறிவிக்கவில்லை என்பதால் தாம் சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றதாக அந்த சாரதிகள் கூறியுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இலங்கையர்கள் கட்டாயமாக ஹோட்டல்களில் தனிமைப்படுத்துவதாக சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்ற போலி தகவல்கள் உண்மைக்கு புறப்பானவை என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை தரும் எந்த ஒரு இலங்கையரும் முப்படையினரால் நிர்வகிக்கப்படும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்குவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி இதன்போது கூறியுள்ளார். எனினும் ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தலில் ஈடுபட விரும்புவோருக்கு மாத்திரமே கட்டணம் செலுத்தி தனிமைப்படுத்தலுக்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்திடம் இணைந்திருங்கள். நன்றி.